கதையோட தொடக்கத்துல கிருஷ்ணய்யா அப்படின்ற ஒரு பையனை காமிக்கிறாங்க இந்த பையனுக்கு அப்பா அம்மா எல்லாம் யாரும் இல்லங்க இவன் ஊரு விட்டு ஊரு ஓடி வந்திருக்கான் அப்படி புதுசா அந்த ஊர்லயும் ஒரு வீட்டோட வாசலை அந்த வீட்டுல இருக்கிற லேடியும் இவனா பார்த்து பரிதாபப்பட்டு பையன் அஞ்சு மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு சாப்பாடும் போடுறாங்க அதன் மூலியமா சோறு போட்டு அந்த பெண்மணியும் அம்மானே கூப்பிடுறாரு இந்த கிருஷ்ணய்யா இப்ப அந்த இடத்துல அந்த பெண்மணியுடைய பையன் அஞ்சும் வராங்க இந்த கிருஷ்ணய்யா அனாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீ அனாதை இல்ல அம்மா நான் நாயிருக்கா அப்படின்ற மாதிரியும் அந்த கிருஷ்ணாவை தன்னுடைய பையனா இவங்க ஏத்துக்கிறாங்க இப்ப அதே ஊருக்குள்ள வரதா அப்படின்ற மாதிரி ஒரு வட்டிக்கு ஒரு நபரா காமிக்கிறாங்க இவர்கிட்ட அந்த அஞ்சோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க நிறைய கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடன் எல்லாம் அடைகிறதுக்கு இந்த கிருஷ்ணயாவும் இந்த அஞ்சுவும் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு வீட்டு வழியெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க அப்படிதாங்க நம்ம ஹீரோ கிருஷ்ணயாக்கு அவங்க வீட்டுல இருக்கிற அந்த வரதா உடைய அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு அந்த சின்ன வயசுலயே அந்த பொண்ணு ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாரு என்னதான் வட்டிக்கு விடுற அப்பா பேரரச பிடிச்ச அப்பா இருந்தாலும் அந்த சின்ன பொண்ணு அதை பத்தி எதுவுமே யோசிக்காம அப்படியே எல்லாருக்கும் உதவுவாங்க ஒரு நாள் நம்ம கிருஷ்ணயாவுடைய வளர்ப்பு அம்மாவும் அஞ்சோடைய அம்மாவுமான அந்த பெண்மணி இறந்து போறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தாங்க அவருடைய தம்பியை பாத்துக்கிறாரு இப்போ சாவு வீட்டுக்கு வேற இந்த வரதா வந்து உங்க அம்மா நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கா அந்த கடன் எல்லாம் எப்படி அடைக்க போறீங்க இப்ப இந்த வீட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் அந்த ஊருடைய பண்ணை யாரு அங்க வராருங்க இங்க நடக்கிற சம்பவங்களை பாக்குறாரு யோ வரதா அந்த ரெண்டு பசங்களே பாவம் அவங்க அம்மாவை இழந்திருக்காங்க இந்த நேரம் வந்து பார்த்து வீட கேக்குறியா உனக்கு எவ்வளவு கடன் சொல்லு அது எல்லாமே நான் கொடுக்குறேன் பசங்களை வீட்டுல சேஃபா இருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு போறாரு அதுல இருந்து நம்ம ஹீரோவுக்கு அந்த பண்ணையார் மேல பெரிய மரியாதை வருது வருதுங்க சரிக்கு சமமா உட்கார வச்சு நான் மீராக்கும் அவருடைய தம்பி அஞ்சுக்கும் அப்படியே சாப்பாடும் போறாரு ஆனா இது எதுவுமே பண்ணையாருக்கு ரெண்டு பசங்க இருப்பாங்க அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க ஒரு கட்டத்துல தன்னுடைய மனசுல இருந்த காதல நாம ஈரோவும் அந்த வட்டிக்கு விடுற வரதவுடைய பொண்ணு கிட்டையும் சொல்ல வர அந்த நேரத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அந்த பண்ணியார் இருக்கார்ல அவருக்கு தாங்க ஆக்சிடென்ட் இந்த பண்ணையாருக்குன்னு சில எல்லாம் இருக்காங்க அவங்க தான் இந்த பண்ணையாரு அப்படியே அடிக்க வந்துகிட்டு இருக்காங்க எப்படி அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ஹீரோ பண்ணையார காப்பாத்தி பண்ணையாருடைய கன் எடுத்து அவனுங்கள விரட்டி அடிக்கிறாரு அந்த இடத்துல இருந்து தாங்க நம்ம ஹீரோ ஃபார்முக்கு வர ஆரம்பிக்கிறாரு இப்போ காலங்கள் ஓடுது ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்கிறாங்க மௌலீஸ்வரன் அப்படின்ற மாதிரி ஒரு பையனை காமிக்கிறாங்க அந்த பையன் பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய முதலாளி இருக்காரு அவருடைய பொண்ணை லவ் பண்ணதால அந்த பெரிய முதலாளியும் அந்த பையனை கொல்ல சொல்லி அடியாட்களை அந்த பையனோட வீட்டுக்கு அனுப்ப ஆனா அந்த பையன் யார் தெரியுமா நம்ம ஹீரோடைய ஊருக்காரங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்கன்னா பையன் நல்லவனா பொண்ணு நல்லவளா அப்படின்னு கேட்டுட்டு சேர்த்து வைக்கணும் அதை விட்டுட்டு கௌரவ கொலையா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தட்டி கேட்டு அங்க வந்த ரவுடிகளை அடிச்சு விரட்டுறாரு

தம்பி இந்த அஞ்சு இருக்கார் பாத்தீங்களா அவருக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் நம்ம ஹீரோ பண்ணியிருக்காருங்க அந்த ஒரு கல்யாணத்துக்காக தான் ஊர்ல இருந்து படிப்பெல்லாம் முடிச்சிட்டு இந்த வர மகாலட்சுமி வந்திருக்காங்க அப்படி பல வருஷங்களுக்கு அப்புறம் மகாலட்சுமியை பார்த்த உடனே நம்ம ஹீரோ பயங்கரமா அப்படியே காதல் வாசப்பட்டிருக்காருங்க இன்னொரு பக்கம் வேற நம்ம அஞ்சுக்கு வேற கல்யாணம் ஆகுமா அவரும் கல்யாணமான ஜோர்ல ரொம்ப சந்தோஷமா காலங்காத்தாலேயே பாட்டு போட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க அது எதுவுமே நம்ம ஹீரோயினுடைய அப்பா அந்த வரதாக்கு சுத்தமா பிடிக்காதுங்க அவர் வேற பக்கத்து வீடா காலங்காத்தால எதுக்கு இந்த அனாத பசங்க இப்படி ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அப்படியே குத்தி காட்டி பேசாரு நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா கோவம் வந்து தான் காதலிக்கிற பொண்ணுடைய அப்பானு கூட பார்க்காம அவரை அசிங்கப்படுத்தி அப்படியே அடிச்சு வெளியனு இப்ப நைட் ஆகுதுங்க தன்னுடைய தம்பியான அந்த அஞ்சுக்கும் அவங்க மனைவியோட முதலீடு இந்த பக்கம் அண்ணனும் கல்யாணத்துக்கு வந்த மகாலட்சுமியை பத்தியே நினைச்சிக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணு என்ன பார்த்தால அவளுக்கு நான் ஞாபகம் இருந்திருப்பேன் நம்ம சின்ன வயசு லவ் எல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குமா இல்ல பட்டத்துல போயிட்டு படிச்ச பொண்ணு அப்படின்றதுனால மறந்து போயிருப்பாள அப்படின்ற மாதிரி நிறைய யோசிக்கிறாரு அதனால முதலீடு அறையில போயிட்டு தன்னுடைய தம்பியை கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க விடாம அப்படியே வெளியே கதவை தட்டி கூப்பிட அட என்ன வந்து கேட்க அந்த பொண்ணு பாத்துட்டு போலா இல்லையா அப்படின்ற மாதிரி சந்தேகத்தை கேட்க சந்தேகம் எல்லாம் காலைல கேட்டுக்கலாம் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி அவர் ரூமுக்குள்ள போக திரும்பி நாலஞ்சு வாட்டி கதவை தட்டி தட்டி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க இதுல அவங்க தம்பியோட மனைவி அப்படியே ரொம்ப டயர்ட் ஆகி ராத்திரி முதலிறவே நடத்தாம அப்படியே படுத்து தூங்கவும் செய்யறாங்க இப்படி இவருக்கு வந்த காதல்னால தன்னோட தம்பியோட முதலிறவே இவருக்கு கெடுத்து விடுறாரு சரி ஓகே இப்ப காலையிலும் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா காலையிலேயே தன்னுடைய தம்பியை விடாம நேரா நம்ம வரமகாலட்சிய பாக்குறதுக்கு நம்ம ஈர கூட்டிட்டு போறாருங்க என் அண்ணன் உன்னை லவ் பண்றானு இன்னும் ஞாபகம் இருக்கா இல்லையானு கேட்டான் ஞாபகம் இருக்குல்ல எங்க அண்ணன் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க பயங்கரமா கோவப்பட்டு எப்படி ஞாபகம் இல்லாம போகும் நேத்து காலையில என்னுடைய அப்பா வடிப்ப ரவுடி தானம் பண்ணுவேன் நான் உன்னை போய் மரப்பன பொறுக்கி புறம்போக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க அப்படிதாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் மகாலட்சுமிய நம்ம ஹீரோவை திடீர்னு நைட்டு அப்படியே வீட்டுக்கு கூப்பிட ஆக்சுவலி எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்துல டவுட் இருக்கு என் கூட படிக்கிற பசங்களா சொன்னாங்க ஐ மீன் லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லற வாழ்க்கையில நிறைய சந்தேகம் இருந்துச்சுன்னா அதுக்கு சில படங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படி இந்த ஊர் தேட்டர்ல ஒதுக்கு ஏதோ ஒரு படம் ஓடுதாம அந்த படத்தை நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க கூட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டே வந்து கேக்குறாங்க அட ஏமா இது என் கிட்ட வந்து கேட்ட ஒண்ணுங்கெல்லாம் மோஸ்ட்லி அங்க போகவே மாட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல இல்ல இல்ல நான் எப்படியாச்சும் பாக்கணும் அப்பதான் என்னுடைய புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி என்னால இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல தான் புருஷனா சொல்றா போல இருக்கு அப்படின்னு சொல்லி எவரும் நம்பி அந்த ஒரு தியேட்டருக்கு இவங்களை கூட்டிட்டு போறாங்க சுத்தி ஒரே ஆம்பளைங்களா இருக்கேன் கூட்டத்துக்கு நடுவுல இவங்க ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு முகத்துல முகமுடியெல்லாம் கட்டிட்டு வந்து உட்காடுறாங்க ஒரு இன்டர்வல் வரைக்கும் அந்த படத்துல ஒரு முக்கியமான சீனே இல்லைங்க ஒரே ஆக்ஷனா தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா இன்டர்வலுக்கு அப்புறம் வருது பாருங்க அதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வேர்க்கவே ஆரம்பிக்குது போதும் போதும் இங்க இருந்த கிளம்பிலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் கூட்டிட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க சரி ஓகே இதோட இது முடிஞ்சிச்சான்னு பார்த்தா இப்ப அடுத்த நாள் ராத்திரியும் கூப்பிடுறாங்க அப்படி ஒரு புக்கை கொடுக்குறாங்க நடு பக்கத்துல ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டு நிக்கிறா நானும் இதே மாதிரி ட்ரெஸ் போடணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க அட இதை எடுக்குமா கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷனுக்கு நான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் இல்ல அதுக்காக ஒரு பிராக்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எவரும் நம்மள தான் சொல்றா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே டிரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்க இவங்களும் போட்டெல்லாம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சரி ஓகே வார்த்தைக்கு வார்த்தை புருஷன் புருஷன் சொல்றியே அது நான் தானே அப்படின்ற மாதிரி கேட்க ஐயா அங்கிள் மாதிரி இருக்கு ஒன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா எங்க அப்பா என்ன நல்ல மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு நான் அவரை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க அதுல இருந்து சில நாட்கள் எவரு அப்படியே பேசாமையே அமைதியா இருக்காரு அப்பதான் ஒரு நாள் ராத்திரி இவங்களே நம்ம ஹீரோவை தேடி வந்து நீ சின்ன வயசுல என்கிட்ட ஒரு குருவி மாதிரி ஒண்ணு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண பாத்தியா அப்பவே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது ஆனால் அதை சொல்றதுக்குள்ள என்ன பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நீ ஆளையே மாறிட்ட பயங்கரமா ஆக்ஷன் ஹீரோவா மாறிட்டேன் கொஞ்சம் அலைய விட்டு உங்ககிட்ட சொல்லலாம் தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண இந்த ட்ரெஸ்ஸை போட்டு காமிக்கிறது அந்த படத்தை பார்க்கறதெல்லாம் புருஷன் கூட சேர்ந்து முடியும் அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா காதலை வெளிப்படுத்துறாங்க அப்படிதாங்க நம்ம ஈரோவுடைய காதல் அந்த இடத்துல சேருது இப்ப இந்த காதல் விஷயத்த எப்படியாச்சும் பெரியயா கிட்ட சொல்லணும்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த வரத பொண்ணை கூட்டிட்டு நேரா பெரியாவுடைய வீட்டுக்கு வராரு ஆனா அங்கதாங்க அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு பெரிய ஐயாவுடைய வீட்டுல இந்த வரதா இருக்காரு பாத்தீங்களா அந்த அங்க ஹீரோயினுடைய அப்பா அவரும் உட்கார்ந்து தன்னுடைய பொண்ணு பெரிய பையனுக்கு கட்டி கொடுக்கறத சம்பந்தம் பேசிக்கிட்டு இருக்காருங்க அந்த நேரத்துல தான் இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோ வந்து நிக்க அத பார்த்து பெரிய ஐயாக்கும் ஷாக்கு நம்ம ஹீரோவுக்கும் ஷாக்கு பெரிய ஐயா தாங்க அந்த பண்ணையாரு ஆல்ரெடி பெரிய பசங்களுக்கு நம்ம ஹீரோ சொத்தமா பிடிக்காது இதுல இன்னும் கடுப்பாக்குறாங்க அதெல்லாம் முடியாத அந்த பொண்ணு எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் வரதாவும் அவருடைய பொண்ணை பயங்கரமா கண்டிக்கிறாரு நீ பெரிய ஐயாவுடைய பையனை தான் கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கர கம்பீரமா சொல்றாரு அப்பதான் பெரிய யோ உள்ள வந்து தோர்கான இந்த கிருஷ்ணயா அவனையனுடைய பையன் மாதிரி தான் ரெண்டு பேரும் காதலிச்சிட்டாங்கல்ல எதுக்கு பிடிக்கும் நினைக்கிறீங்க அவனுக்கே கட்டி வைங்க அப்படின்ற மாதிரி பெருந்தன்மையா சொன்னாலும் இவங்களால அதை ஏத்துக்க முடியலங்க நம்ம மகாலட்சுமி ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்றதுனால எந்த ஒரு காரணம் வச்சோ என்னுடைய காதலை பிரிக்க முடியாது நான் எப்பவே வீட்டுல இருக்கிற என்னுடைய பொருள் எல்லாம் இங்க இருந்து எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய காதலன் கிருஷ்ணயோ நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேக வேகமா கிளம்ப அப்ப அவளுடைய அப்பா வரதா இருக்கார்ல அவரு தன்னுடைய பொண்ணை பயமுறுத்தலான்னு பாக்குறாரு நீ மட்டும் போனா நான் தூக்குல தொங்கிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரியும் அப்படியே நடிக்கிறாரு அப்போ தெரியாம கீழே இருக்கிற பெஞ்சு அப்படியே சரியுதுங்க அதுல அவர் உண்மையால தூக்குல தொங்குறாரு இதை பாக்குற அவங்களுடைய பொண்ணுமே எப்படியாச்சும் என்னுடைய அப்பாவை காப்பாத்தலாம்னு போறதுக்குள்ளே அவர் அந்த இடத்துல இறந்தே போறாருங்க இதுல நம்ம மகாலட்சுமி அப்படியே உடஞ்சு போறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்காக தானே அப்பா இறந்து போனாரு அவரை கட்டிக்கிட்டா இதுக்கப்புறம் எங்க அப்பா தானே ஞாபகத்துக்கு வருவாரு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு நான் வரமாட்டேன்னு மறுக்கிறாங்க தன்னுடைய அப்பா நினைப்போடையே அதே வீட்டுல இவங்க வாழவும் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படி கிட்டத்தட்ட பத்து வருஷமா இவங்க தனியா அந்த வீட்டுல அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சோ இதுதான் நம்ம ஹீரோ கிருஷ்ணயா உடைய ஒரு குட்டியான லவ் ஸ்டோரிங்க இப்போ பக்கத்து ஊர்ல ஒரு முதலாளி இருக்காரு பாத்தீங்களா அவருடைய பொண்ணை தானே நம்ம ஹீரோவுடைய ஊர்ல இருக்கிற அந்த மௌலி லவ் பண்ணாரு அந்த பெரிய மனுஷனுக்கும் அந்த விஷயம் தெரிய வருது இதுக்கு தடையா இருந்த கிருஷ்ணையாவை எப்படியாச்சும் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு ஆனா போலீஸ்காரங்களும் அங்க வந்து இதுக்கப்புறம் நீங்க ஈரோவை கொள்றதுக்கெல்லாம் யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு அங்க பெரியாவுடைய பையனு பாடக்கட்ட ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இன்னொரு சின்ன கதையா சொல்றாங்க அப்பதாங்க சில மாசங்களுக்கு முன்னாடி அந்த ஊருக்குள்ள தாசு அப்படின்ற மாதிரி ஒரு நபர் வராரு பெரிய ஐயாக்கு ரெண்டு பசங்க இருப்பாங்கல்ல அதுல ரெண்டாவது பையன் தான் இந்த தாசு வெளியூருக்கு போய் படிச்சு ஆளே மாறி முக்கியமா பெண்கள் விஷயத்துல ரொம்ப வீக் ஆகி இவர் பாக்குற அழகான பெண்கள் எல்லாருமே அப்படின்னு நினைப்பாரு அதுக்கு தடியா இருக்கிறவங்களையும் இவர் கொண்டுடுவாரு இப்ப அந்த ஊருக்குள்ள அழகா இருக்கிற பொண்ணு நம்ம கிருஷ்ணன் லோ பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் மகாலட்சுமி தாங்க ஆனா கிருஷ்ணனுக்கும் மகாலட்சுமிக்கும் நடக்க இருக்கிற கல்யாணம் நின்னு போச்சுல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதனால மகாலட்சுமி தனியா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இவரு தெரிஞ்சுக்கிறாரு இப்ப தன்னுடைய அப்பா பெரிய ஐயா கிட்டையும் வந்து எப்படியாச்சும் ஸ்ரீ மகாலக்ஷ்மி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரியும் கேட்க எப்படினாலும் மகாலட்சுமி நம்ம தான் இன்னும் மனசுல நினைச்சிக்கிட்டு அவ தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கா அவங்கள விட்டுரு அப்படின்ற மாதிரியும் பெரிய ஐயா அவங்க பையன்கிட்ட சொல்றாரு அதுல அவரு கோவப்பட்டு தன்னுடைய அப்பாவையே ஒரு பருவமனையால அப்படியே கொல்ல போறாருங்க எப்படியோ அண்ணன்களா வந்து இவனை சமாதானப்படுத்துறாங்க இருந்தும் இந்த தாஸுக்கு மனசுக்குள்ள ஆசைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க அப்படி மகாலெட்சுமி குளிச்சிக்கிட்டு இருக்க நேரத்துல அவங்களுடைய அறைக்குள்ள ரகசியமா அந்த தாஸ் நுழையிறாரு ஒளிஞ்சு நின்னு எல்லாத்தையும் பாக்குறாரு இப்ப மகாலெட்சுமிய அதை பார்த்து அப்படியே பயங்கரமா ஷாக் ஆக இப்ப அங்கேயே நம்ம மகாலட்சுமி கிட்ட அப்படியே தப்பா நடக்க ட்ரை பண்றாரு எப்படியே நம்ம தாஸ் இருந்து அடிச்சு மகாலட்சுமியும் வெளியே அனுப்புறாங்க ஆனாலும் அந்த அடியையும் அவரு அப்படியே அனுபவிக்க சீராருங்க இது எல்லாமே நம்ம ஈரோடைய தம்பி அஞ்சுவும் பார்க்க என்ன இவன் நம்ம அன்னி கிட்ட வந்து தப்பா நடக்கிறான்னு சொல்லி பயங்கரமா குதிச்சு எழறான் அங்க போயிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பெரியய்யாவுடைய பையனான இந்த தாஸை போட்டு பயங்கரமா அடிக்கிறான் ஆனா தாஸ் கொஞ்சம் கூட அசராம திருவிழாவுக்கு நடுவுல கூட்டிட்டு போயிட்டு அந்த அஞ்சுவோட மனைவி முன்னாடியே அஞ்சுவை வெளு வெளுன்னு வெளுக்கிறாரு செய்யறாருங்க அப்போ தாங்க சம்பவ இடத்துக்கு நம்ம ஹீரோ கிருஷ்ணையா வராரு எவ்வளோ தைரியம் இருந்தா என் தம்பி மேலேயே கை வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தாசோட ஆட்களையும் அப்படியே அடிச்சு போட்டுட்டு பெரியய்யாவுடைய பையன் மேல கை வைக்க முடியாம அப்படியே தவிக்கிறாரு இருந்தால் தன்னுடைய தம்பி நெஞ்சில எட்டி உதச்சதால பெரியய்யாவுடைய பையன்றதுனால தான் உன்ன உயிரோட விடுறேன் இல்லைனா உன்னை அவ்வளோதான்னு சொல்லிட்டு அப்படியே மிரட்டிட்டு அங்க அங்கிருந்து தன்னுடைய தம்பியையும் கூட்டிக்கிட்டு அப்படியே போறாரு இப்படி ஒரு அவமானம் பட்டதுனால தாங்க அந்த தாசு எப்படியாச்சும் இந்த கிருஷ்ணய்யாவோ அவருடைய தம்பி அஞ்சுவையும் கொள்ளணும்னு நினைக்கிறாரு அப்படி அவங்க ரெண்டு ரெண்டு பேரையும் கிருஷ்ணா காதலிச்சுட்டு இருந்த அந்த மகாலட்சுமியோட ரூட்டும் கிளியர் ஆகும் அந்த பொண்ணையும் நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு இப்ப இந்த தாஸ் கொஞ்சம் கூட அடங்கலங்க நம்ம ஹீரோ வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்கு ரெண்டு பாடையும் அனுப்பி வைக்கிறாரு அதை பார்த்து தம்பி பொண்டாட்டி பயங்கரமா அழுகுறாங்க இப்போ பெரிய ஐயாவும் தாச கூப்பிட்டு டெய் மகனை இந்த மாதிரி பண்றதெல்லாம் சரியில்லை என்னதான் ஆனாலும் அந்த கிருஷ்ணய்யா என்னுடைய உயிரை காப்பாத்திருக்கா நமக்கு விசுவாசமான ஆளு உன்னுடைய ஆசைகள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி எவ்வளவோ தன்னுடைய பையனை வான் பண்ணாலும் எவரு கேட்க மாற்றாருங்க இன்னொரு பக்கம் பக்கத்து ஒரு முதலாளி முதலாளியும் காமிக்கிறாங்க அந்த முதலாளி அவசர அவசரமா அவங்க பொண்ணுக்கும் அப்படியே கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ண இப்ப இந்த விஷயம் இந்த ஊர்ல இருக்கிற மௌலிக்கும் தெரிய வருது எப்படியா நம்ம ஹீரோவும் அவருடைய தம்பியும் பண்ண உதவினால அந்த பெரிய முதலாளி வீட்டுல இருந்து அவங்க பொண்ணையும் ஓடி வர வச்சு இந்த மௌலி கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த கல்யாணத்துக்கு நம்ம ஹீரோயினும் வந்துகிட்டு இருக்காங்க அப்படியே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போற நேரத்துல இந்த தாஸ் வந்து நம்ம ஹீரோயினை வழிமறிச்சு அவங்க கிட்ட ரொம்ப தப்பு தப்பா பேசுறான் அவங்களுக்கும் பயங்கரமா கோவம் வருதுங்க ரோட்ல போயிட்டு ஒரு கட்டைய எடுத்து இந்த தாசா பச்சை பச்சையா கேட்க ஹீரோ தைரியத்தில் இருந்து நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அவனை கொண்டுட்டு உன்னை மொத்தமா வந்து சூறையாடுற அப்படின்னு சொல்லிட்டும் தாஸ் ரொம்ப கோவமா கிளம்புறான் பக்கத்து ஒரு முதலாளி ஆல்ரெடி இந்த கிருஷ்ணையா மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு ஏன்னா பொண்ணை வேற கடத்திட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு இல்ல அதனால அந்த முதலாளி கூடையும் இந்த தாஸ் ஒன்னு சேர்றான் இவங்க ஒரு திட்டமும் போடுறாங்க அப்படியே ஒரு நாள் நம்ம அஞ்சு புதுமாப்பிள்ள மௌலியையும் கூப்பிட்டுக்கிட்டு சிரஞ்சீவி பாடம் ரிலீஸ் ஆயிருக்குங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஒரு தியேட்டருக்கு போயிருக்காருங்க ஆனா அந்த தியேட்டர்ல வச்சு அவரை போட்டு தள்ள இவங்களும் ட்ரை பண்றாங்க தப்பிக்கணும்னு பாக்குறதுக்குள்ள அந்த இடத்துக்கு இந்த தாசு வந்து இந்த அஞ்சுவை குத்துறான் அப்பதாங்க அஞ்சு ஒரு முக்கியமான விஷயத்த அந்த தாசு கிட்ட சொல்றான் டே என்ன கொண்டுடாதடா சின்ன வயசுல உங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டுறப்ப உங்க அப்பாவை என் அண்ணன் காப்பாத்தின அப்ப அதே கார்ல நீயே இருந்த அப்ப உன்னோட உயிரை நான் உன்னை தூக்கிட்டு போய் காப்பாத்தனடா உன்னோட உயிரை காப்பாத்தினவனே நீ கொண்டுடாதா அப்படின்ற மாதிரி கெஞ்சிடாரு அவரும் கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆகுறாரு சாலிடா அஞ்சு நான் ஒன்னும் அவ்வளோ மோசமானவன் இல்லண்டா அண்ணன் தான் மகாலட்சுமியை பாக்குறப்ப உன்னை கொல்லணும்னு தோணுதுடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே நம்ம அஞ்சுவ அப்படியே கொல்லவும் முயற்சி எடுக்கிறாருங்க இப்போ அந்த இடத்துல இருந்தா அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம கிருஷ்ணையாவோ ஓடி வந்து தன்னுடைய தம்பியை தூக்கிக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிடலுக்கு போற வழியில கடைசி வரைக்கும் நீ கல்யாணம் பண்ணி நான் பார்க்கவே இல்லைன்னான்னு சொல்லிட்டு தம்பி துடி துடிக்க அப்படியே இறந்தும் போறாருங்க நம்ம கிருஷ்ணையா அங்க உடஞ்சி போறாரு கல்யாண நாள் அன்னைக்கு தன்னுடைய தம்பிக்கு எந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இப்ப வீட்டுக்கும் வராரு தம்பி மனைவி அவர் எங்கன்னா போயிட்டார் அப்படின்ற மாதிரி கேஷுவலா கேட்க தம்பியோட பிணத்தை எடுத்துட்டு வரதை பார்த்து அவங்களும் கதறி அழுகுறாங்க இப்ப தம்பியோட குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த பெரிய பசங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு இன்னொரு பெரியாவோ என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்கீங்க அந்த கிருஷ்ணய்யா பத்தி உனக்கு தெரியாது தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு வெளியா போங்க இங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவன் உன்னை கொண்டுடுவான் அப்படின்ற மாதிரியும் அப்படியே சொல்றாங்க அவன் நமக்கு விசுவாசமான ஆளுதான அவன் எப்படி உங்களோட பையனையே கொல்லுவான் அப்படின்ற மாதிரியும் கேட்க சின்ன வயசுல ஒரு சின்ன கைமாறு பண்ணதுக்காக தான் அவன் விசுவாசமா இருந்தான் ஆனா அவன் தம்பி மேல கை வச்சான் கண்டிப்பா உயிரோட விடமாட்டான் அப்படின்ற மாதிரியும் பெரிய சொல்றாரு இன்னொரு பக்கம் இது வரைக்கும் வெளியவே வராம இருந்த நம்ம மகாலட்சுமியும் நம்ம ஹீரோவுக்காக வெளிய வந்து எப்படி நம்ம அஞ்சுவ அநியாயமா கொன்னுட்டாங்களே நீயா அவனுக்கு பண்ணுங்களேன் சும்மா விடக்கூடாது பத்து வருஷமா அவங்க கிட்ட நான் பேசாம இருந்தேன் ஆனா இப்போ நான் அவங்க கிட்ட ஒண்ணு கேக்குறேன் அஞ்சுவ கொன்ன எல்லாருமே நீ கொல்லணும் எந்த ஒரு லீகல் இஷ்யூ வந்தாலும் நான் உன்னா பாத்துக்கிறேன் ஆனா நீ சாக கூடாது உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவங்க காதல அந்த இடத்துல சொல்றாங்க இப்போ தம்பியை கொன்னவனையும் கொல்றதுக்காக நம்ம கிருஷ்ணையா கிளம்புறாருங்க இங்க தாச பக்கத்து ஒரு முதலாளியோட ஆட்கள் கூட எல்லாம் சேர்ந்துகிட்டு அவருடைய படையை திறந்துகிட்டு ஒவ்வொரு திருவிழாவிலையும் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு அப்படியே வெயிட் பண்ண இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் பக்கத்துல இருக்கிற அப்படியே ஸ்டேஷனுக்கு வர

உயிர் மேல என்ன அவ்வளவு ஆசையான்னு சொல்லிட்டு அங்க அந்த தாசியையும் கொல்றாரு அட்லாஸ்ட் இவ்ளோ நாள் விசுவாசமா இருந்த அந்த பெரியா கிட்ட உங்களுடைய பசங்களை கொண்டுட்டேன்னு சொல்லி அப்படியே மன்னிப்பு கேட்க போக ஆனா பெரியாவும் பயங்கரமா கோவப்பட்டு என் பையனையா கொல்ற அனாத நாயன்னு சொல்லி நம்ம ஹீரோவ அவருடைய ஒரு கத்தியில குத்துறாருங்க நம்ம கிருஷ்ணனையும் இந்த பெரியா குத்திட்டான் அவனை அடிச்சு கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க அந்த பெரியாவை கொல்றதுக்கு ஓடி வர ஆனா அப்பயே நம்ம ஹீரோ பெரியாவுக்கு ஒரு காவலாளியா இருந்து அவரை கொல்ல விடாம அப்படியே தடுக்கிறாரு அப்பதான் பெரியாவும் அவருடைய தவற உணர்றாரு அட்லாஸ்ட் நம்ம ஹீரோயினும் அப்படியே அழுதுகிட்டே வந்து இப்ப நீயும் செத்து போக போறியா அப்படின்ற மாதிரி கேக்க நீ கடைசியும் என்கிட்ட ஒரு சத்தியம் பண்ண சொன்ன நீ சாக கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல பத்து கத்து குத்து வாங்கினாலும் நான் சாக மாட்டேன் ஏன்னா நீ என் கிட்ட சத்தியம் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே அங்க உயிர் பிழைக்கிறாருங்க அண்ட் அட்லாஸ் நம்ம ஹீரோயினை எப்படியோ ஒரு ஒரு வரியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிறகுற பையனுக்கு தன்னுடைய தம்பியோட பேரான அஞ்சுன்னு வச்சு அப்படியே சந்தோஷப்படுறாங்க அப்படியே இந்த படமும் முடியுது தேங்க்யூ